ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் ரொமான்டிக் டிராமாக்கான செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். எபிசோட்கான ஓபனிங் சீன்ல நம்ம குட்டி பாப்பா பிரின்சி ஹீரோக்கு ஏற்படுத்திவிட்ட மிகப்பெரிய நஷ்டத்தை டேலி பண்றதுக்காக ஹீரோயின் வேற ஆப்ஷனே இல்லாம அவரோட வீட்டுக்கு ஆலனை பாத்துக்க ஒரு பேபி சிட்டரா நானியா போறாங்க. நம்ம குழந்தைங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கும் போது ஆலனை கொஞ்சிறதுக்காக கையை பிடிச்சி இழுக்கவும் வலி தாங்க முடியாம கத்துறான். என்னாச்சுப்பான்னு கேட்டு ஸ்லீவ்ஸை விலக்கி பார்த்தா அவன் உடல் ஃபுல்லா காயமா இருக்கு. இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு கேட்க, என்னோட அம்மா ஜியோலின் தான் எனக்கு சூடு வச்சாங்கன்னு ஆலன் சொல்லவும் மனசு கேட்காத நம்ம ஹீரோயின் இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக எழுந்திருக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போயிடுறாங்க. நல்ல வேலை ஹீரோ கரெக்டா கேட்ச் பண்ணிடுறாரு. அப்படியே போற போக்கில வயலின் வாசிக்க போறாங்கன்னு நம்ம நினைப்போம். பட் கரெக்டா அங்க வந்துடுற ஜியோலின், இதுக்காக தான் என் ஹஸ்பண்டையும் குழந்தையையும் நீ பேசி பேசி ஏமாத்தினியான்னு கேட்க, என்ன பத்தி தப்பா பேச உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல, ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா இருக்கியா, உன்னோட பையனுக்கு ஒரு நல்ல அம்மாவா நடந்துகிட்டியாங்கறத மட்டும் பாருன்னு ஹீரோயின் சொல்லவும் ஜியோலின் திருதிருன்னு முழிக்கிறா. ஏன் என்னாச்சுன்னு ஹீரோ கேட்கும் போது ஆலன் கையில இருக்கிற காயங்களை காட்டி ஜியோலின் தான் இதை பண்ணிருக்கான்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ கோவப்பட்டு திட்டுறான். எதுக்கு எடுத்தாலும் என்னையே நீ பிளேம் பண்ணிட்டு இருக்காத, ஃபர்ஸ்ட் நீ எனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டா ஹஸ்பண்டா இருக்கியாங்கிறத பாரு. பொதுவா எல்லா பொண்ணுங்களுமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பாசத்தை எதிர்பார்ப்பாங்க. நானுமே அப்படிதான். ஆனா நீ இதுவரை ஒரு தடவை கூட என் கிட்ட அன்பா அக்கறையா ஆறுதலா பேசினதில்ல, அந்த கோவத்துல தான் நான் ஆலனை போட்டு அடிச்சேன். ஸோ நீ மட்டும் எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருந்திருந்தீனா நானுமே ஆலனுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்திருப்பேன். இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீ தான், நீ மட்டும் தான்னு எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோவை பிளேம் பண்ணவும், ஆத்தாடி அழுகுனி புழுகுனி இவ பயங்கரமான ஆளா இருப்பா போலன்னு சொல்லி ஹீரோயினே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோவால தான் எதுவுமே பேச முடியல. இப்ப என்னன்னா என் மேல நம்பிக்கை இல்லாம எவ்வளையோ கூட்டிட்டு வந்து என் பையனுக்கு நானியா உட்கார வச்சிருக்க, இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு கேட்டு அவ கத்தவும் கோவப்படுற ஹீரோயின், நீ மட்டும் உன் குழந்தைய ஒழுங்கா பாத்துருந்தீனா எதுக்காக என்ன இன்வைட் பண்ண போறாரு, உனக்கெல்லாம் ஆலன் மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு அம்மாவா இருக்க எந்த ஒரு தகுதியுமே இல்லைன்னு திட்டவும், ஆமா கரெக்டு, இது என்னோட அப்பா வீடு, உங்களுக்கும் அப்பாக்கும் இன்னும் மேரேஜ் ஆகல, சோ நீங்க இங்க வரக்கூடாது வெளியில போங்கன்னு ஆலன் சொல்ல, கேட்டுச்சா என் பையன் சொல்றது, இங்க இருந்து கிளம்புன்னு ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணவும் வேற வழி இல்லாம ஜியோலின் போயிடுறா. இதுக்கப்புறம் நீ தான் என்னோட பையனை ரொம்ப பத்திரமா பாசமா பாத்துக்கணும், சோ நீயும் உன்னோட டாக்டரும் என் பையன் ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. என்னோட அப்பா கொஞ்சம் சிடு மூஞ்சா இருக்க ரகட் பாய் தான், பட் நிஜமாவே ரொம்ப நல்லவரு, போக போக உங்களுக்கே அவரை ரொம்ப பிடிக்கும்னு ஆலன் சொல்ல, எனக்கு ஏன் அவரை பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தன்னோட பொண்ணுகிட்ட, நீ தான் ஸ்கூல்ல ஆலனை பத்திரமா பாத்துக்கணும், ஏதாவது பிரச்சனைனா உடனே உங்க ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து சிக்னல் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட ஃபிட்னஸ் சென்டருக்கு போயிடுறாங்க. நீங்க தான் தனக்கு ஃபிட்னஸ் ட்ரெயினரா வரணும்னு ஆசைப்பட்டு ஒரு பணக்கார கிளைண்ட் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸை பிஃபோராகவே பே பண்ணிட்டாங்க, ஸோ நீங்க அவரை ட்ரெயின் பண்ணுங்கன்னு மேனேஜர் சொல்லவும் ஹீரோயின் போய் பார்த்தா அவன் பயங்கரமான ஜொல்லு பார்ட்டியா இருக்கான். இங்க என்ன விட ரொம்ப திறமையான ட்ரைனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, ஒரு நல்ல பெர்ஃபெக்டான மேல் ட்ரைனர் நான் அரேஞ்ச் பண்றேன்னு ஹீரோயின் சொல்லவும் மேல் ட்ரைனர் கிட்ட ஃபிட்னஸ் கத்துக்க நான் என்ன கேயா, எனக்கு நீங்க தான் வேணும், அப்புறம் எனக்கு நிறையவே வார்ம் அப்லாம் தெரியும்னு சொல்லி ஏதேதோ எசகு பிசகா பண்ணி ஹீரோயின் மேல விழுந்துடுறான். பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அங்க வர அவனோட ஒய்ஃபு, என் ஹஸ்பண்ட் சரி யூஸ் பண்றதுக்காக தான் இப்படி நீ ஃபிட்னஸா உடம்பெல்லாம் அழகா வச்சிருக்கியான்னு கேட்டு ஹீரோயின் முடிய புடிச்சி அடிக்கிறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மத்த ட்ரெயினி எல்லாம் பார்த்து, இவ ரொம்பவே மோசமான பொண்ணு, பணக்கார பசங்களெல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்க பாக்குறா, இதுக்கப்புறம் யாரும் இவகிட்ட ட்ரெயினியா வராதிங்க, இவள மாதிரி ஆளுங்களெல்லாம் இங்க வேலைக்கு வைக்க கூடாது, உடனே வெளியில துரத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கவும் கடுப்பாக்கிடுற ஹீரோயின் அவளை அல்லேக்கா தூக்கி மல்லாக்கா போட்டு, என்ன பத்தி தப்பா பேசுறதுக்கான அருகதை உனக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் உன்னோட ஹஸ்பண்ட் எவ்வளவு பெரிய கேடு கேட்டவங்கிறத தெரிஞ்சுக்கோ, நான் அவ்வளவு சொல்லியுமே மேல் ட்ரைனர் வேணாம், நீங்க தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி என் கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான், சோ எதுவாண்டாலும் அவன் கிட்ட பேசிக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்துறதுனால டென்ஷன் ஆகிடுற மேனேஜர், நீ இப்படி பணக்கார கஸ்டமர்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகாம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசிட்டு இருந்தீனா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டவும், அப்படி என்னோட தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு எனக்கு இங்க வேலை பாக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, நான் உன்னை பிளாக்லிஸ்ட் பண்ணிட்டா இந்த ஊர்ல இருக்கிற வேற யாரும் உனக்கு வேலை தர மாட்டாங்கன்னு மேனேஜர் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ட்ரைனிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ நான் அவங்க கிட்ட கிளைண்டா சேர்ந்து காசப்படுறேன்னு ஒரு குரல், யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. மிஸ்டர் கு, என்ன இந்த டைம்ல ஜிம்முக்கு வந்திருக்கீங்கன்னு மேனேஜர் கேட்க, இது என்னோட பில்டிங்,
நீ என்கிட்ட ரெண்டுக்கு தான் இருக்க, சோ நான் எப்ப வேணாலும் வருவேன், அதை கேட்க உனக்கு எந்த உரிமையுமே இல்லைன்னு ஹீரோ சொல்லும்போது மேனேஜர் மறந்து போயிடுறான். பத்தாவதுக்கு நம்ம ஆளு, நீ உன்கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் கிட்ட ரொம்பவே ஹார்ஷா நடந்துக்கிறதுனால நான் உன் கூட போட்ட எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்றேன். இதுக்கப்புறம் நீ என்னோட பில்டிங்ல ஜிம் வச்சு நடத்த கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறாரு. ரொம்ப நன்றி மிஸ்டர் குனு, ஹீரோயின் சொல்லும்போது ஸ்கூல்ல இருந்து குட்டி பாப்பா கால் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை, ஆலனை ஒரு பையன் அடிச்சிட்டான், சோ உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லவும் விஷயத்த ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ பார்க்கிங் பண்ண போற கேப்ல ஹீரோயின் ஆபீஸ் ரூம்குள்ள வரா. உங்க பொண்ணு பிரின்சி என்னோட பையனை அடிச்சிட்டான்னு ஒரு பேரண்ட் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்னாச்சுன்னு கேட்கும் போது ஆலன் அவன் தள்ளி விட்டுட்டான், மூக்குல இருந்து ரத்தம் வந்தது, ஒழுங்கா சாரி கேளுன்னு நான் எவ்வளவோ சொன்னேன் பட் அவன் கேட்காம ரொம்ப திமரா பேசினான், அதனாலதான் நான் அந்த பையனை அடிச்சேன்னு பிரின்சி பாப்பா சொல்றா. தப்ப உங்க பையன் மேல வச்சுக்கிட்டு எதுக்காக என் பொண்ணை பிளேம் பண்றீங்கன்னு ஹீரோயின் கேட்க, என் பையன் ஆலனை தள்ளி விட்டு ரத்தம் வந்தது ரொம்ப பெரிய தப்பாவே இருக்கட்டும் பட் அதை தட்டி கேட்கறதுக்கான உரிமை உங்க பொண்ணுக்கு இல்ல. பிரச்சனை எங்க ஃபேமிலிக்கும் ஆலனோட அம்மா அப்பாக்கும் நடுவுல இருக்கும் போது எதுக்காக சம்பந்தமே இல்லாத ஆட்கள் நீங்களா உள்ள வரீங்கன்னு அந்த பேரண்ட் கேட்கவும், ஆலனோட பேபி சிட்டர் என்னோட அம்மா தான், சோ அவங்களுக்கு ஆலனை பாத்துக்கிறதுக்கான எல்லா உரிமையுமே இருக்கு, அவங்க பொண்ணான எனக்குமே உரிமை இருக்குன்னு குட்டி பாப்பா சொல்றா. ஓ, சாதாரண பேபி சிட்டரானி, அப்புறம் எப்படி உன்னால உன் பொண்ணை இவ்வளோ பெரிய பணக்கார ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியுது, என்ன சைட்ல வேற ஏதாவது தப்பான வேலை பார்த்துட்டு இருக்கியான்னு அந்த பேரண்ட் கேட்கவும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. அப்ப அங்க வர ஜியோலன், இவ்வளோ அசிங்கப்பட்டுமே நீ என் பையனுக்கு நானியா இருக்க போறியான்னு கேட்டு நக்கல் அடிக்கிறா. சாரி மிஸ் ஜியோலன், என் பையன் தெரியாம உங்க பையனை கீழே தள்ளி விட்டுட்டான், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கான எல்லா மெடிக்கல் செலவையும் நானே பாத்துக்கிறேன், பட் இந்த பொண்ணு யாரு, எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க வந்து ஆலனோட அம்மா மாதிரி பேசிட்டு இருக்கா, இந்த மாதிரியான பொண்ணுங்களெல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்க, அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு இல்லாம போயிடுவாருன்னு சொல்லி ஏத்தி விடவும். செம்ம கடுப்பாகிற ஜியோலின் ஆலனை பிடிச்சி இழுத்து, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா, ஏன் இப்படி நை நைன்னு அழுதுட்டே இருக்க, ஆம்பளை பிள்ளையா தைரியமா இருக்க தெரியாதான்னு கேட்டு கத்தவும், அறிவு இருக்கா உனக்கு, குழந்தை வலி தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கான், அவனை சமாதானம் பண்ணாம ஏன் இப்படி தேவையில்லாத லட்சணம் எடுத்துட்டு இருக்கன்னு கேட்டு ஹீரோயின் கத்துறாங்க. என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும், அவன் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது எனக்கு தெரியும், உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது, ஹீரோயின் மாதிரி ஒரு சாதாரண பேரண்டோட குழந்தை இங்க படிக்கிறதுனால இந்த ஸ்கூலோட தரம் குறைய வாய்ப்பு இருக்கு, சோ ஹீரோயின் பொண்ணுக்கு டிசி கொடுத்து அனுப்பிடுங்க, இல்ல நாங்க எல்லாருமே டிசி வாங்கிட்டு போயிருவோம்னு சொல்லி அந்த பேரண்ட் மிரட்டுறாங்க. நாம எதுக்காக டிசி வாங்கணும், இந்த ஸ்கூலே நம்மள மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க கொடுத்துட்டு இருக்க டொனேஷன்ல தான் ஓடிட்டு இருக்கு, சோ ஹீரோயின் தான் அவ குழந்தைய அழைச்சிட்டு வெளியில போகணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கச்சே, கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ, எஜுகேஷனுங்கிறது எல்லா குழந்தைங்களுக்குமே பொதுவானது, சோ பணக்காரங்களும் ஏழைகளும் ஒரே ஸ்கூல்ல படிக்க கூடாதுன்னு இங்க எந்த சட்டமுமே இல்லைன்னு சொல்லி ரூல்ஸ் பேசுறான். அப்ப மிஸ்டர் கூதா ஆலனோட அப்பாவா, சாரி சார் என் பையனும் நானும் தெரியாம பேசிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, என் ஹஸ்பண்ட் உங்க கம்பெனியில தான் வேலை பாக்குறாரு, சோ தயவு செஞ்சு இதை மனசுல வச்சுக்கிட்டு அவர் வேலைக்கு ஒல வச்சிடாதீங்கன்னு கெஞ்சவும், போனா போது பொழைச்சு போன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பேரண்டையும் குழந்தையையும் விட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ ஆலன் இருக்க சைடே வரக்கூடாதுன்னு சொல்ல, நான் தான் அவனை பெத்த அம்மா, சோ எனக்கு அவன் மேல எல்லா உரிமையும் இருக்குன்னு ஜியோலின் கத்ரா, எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்க எனக்கு வேண்டான்னு ஆலன் சொல்லவும், இனி ஆலனுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஜியோலினுக்கு கால் பண்ணி கூப்பிடாதீங்க, நானே வரேன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. ஓகே மிஸ்டர் ஜி, ஆலனுக்கு பயங்கரமா பிளீட் ஆகுது, சீக்கிரம் வாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. நீங்க மட்டும் இல்லைனா இன்னைக்கு ஆலன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான், ரொம்ப நன்றின்னு ஹீரோ சொல்ல, நன்றிலாம் வேண்டாம் இது எங்க கடமை, பட் ஆலன் இப்ப ரொம்ப வீக்கா இருக்கான், சோ நான் என் கூட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன், உங்க வர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோவோட பிஏ கால் பண்ணி, பாஸ் ஒரு அதிர்ச்சியான தகவல், 6 வருஷத்துக்கு முன்ன சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த ஒரு பெண் குழந்தைக்கும் உங்க பையன் ஆலனுக்கும் 100% டிஎன்ஏ மேட்ச் ஆகுதான், அதாவது அவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ், ரிட்டையர்கள், இந்த விஷயம் இப்பதான் எனக்கு தெரிய வந்தது, சோ உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்களாமான்னு சொல்லவும், ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோ எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து செம டென்ஷன் ஆகி, அப்ப இத்தனை நாளா ஜியோலின் என்ன ஏமாத்திருக்கா, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அந்த குழந்தை இப்ப எங்கன்னு தெரியாம ரொம்ப தவிச்சு போய் ஜியோலினை மீட் பண்ணி, மனசாட்சியே இல்லாம ஆலனை டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்னு என்னோட பெண் குழந்தைய எங்க அடைச்சி வச்சு துன்புறுத்திட்டு இருக்கேன்னு கேட்க, ஜியோலினுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்கும் போதுதான் ஹீரோ அந்த எவிடன்ஸ காட்டுறாரு. பார்த்து அதிர்ச்சி ஆகிடுற ஜியோலின், அப்ப ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை இல்ல ரெண்டு குழந்தை பிறந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சமாளிக்கிறதுக்காக, ஆமா எனக்கு ரெண்டு குழந்தைங்க தான் பிறந்தாங்க, எங்க நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டியோங்கிற பயத்துல தான் நான் அந்த பெண் குழந்தைய மறைச்சு வச்சிருக்கேன், இப்ப நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உன் குழந்தைய நான் உன்கிட்ட கொடுப்பேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறா. தென் நம்ம ஹீரோயின் வீட்டுல ஜென்ஸ் போடுற செப்பலை பார்த்துட்டு, இது உங்க அப்பாவோட ஸ்லிப்பரானு ஆலன் கேட்க,
இல்லை, எங்கள் அப்பா யாருன்னு எங்களுக்கே தெரியாது. பட் எங்களை மாதிரியான பொண்ணுங்க தனியாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி தான் எங்கள் அம்மா சேஃப்டிக்காக வெளியில் ஜென்ஸோட செப்பலை வச்சுருக்காங்கன்னு குட்டி பாப்பா சொல்கிறா. சரி, நீ கவலைப்படாத. இனிமேல் என்னோட அப்பா தான் உன்னோட அப்பா, உன்னோட அம்மா தான் என்னோட அம்மா. நாம் எப்படியாவது பிளான் போட்டு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நாம் எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக சந்தோஷமாக வாழலான்னு சொல்லி குட்டி பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அங்கே வரவும் இந்த செப்பலை போட்டுட்டு உள்ளே வாங்க அங்கிள்னு குட்டி பாப்பா சொல்ல, இது நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்டோட செருப்பு போல நினச்சிக்கிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஆளுக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் வேணாம், எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் ஆலனை பிக்கப் பண்ண தான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவன் அழைச்சிட்டு போயிடுறாரு. அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினோட பாட்டி கால் பண்ணி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி சிங்கிளாகவே சுற்றிகிட்டு இருக்க போகிற, நீ உன் ஹஸ்பண்ட் குழந்தைன்னு உன் குடும்பமாக வாழ்கிறத நான் பார்க்க ஆசைப்பட்றேன். ப்ளீஸ், நான் செத்து போகிறதுக்குள்ளே யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோயேன். உனக்காக நான் ஒரு பையனை பார்த்து வச்சுருக்கேன், நாளைக்கு பிளைண்ட் டேட் இருக்குது, ஸோ நீ கண்டிப்பாக போயிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த பிரின்சி பாப்பா ஆலன் கிட்ட சொல்லிடுறா. அதை கேட்டுடுற நம்ம ஹீரோ கல்யாணம் ஆன பொண்ணுக்கு எதுக்குடா பிளைண்ட் டேட்டுன்னு புரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பிளைண்ட் டேட்டுக்கு போறாங்க. பார்த்ததுமே அவன் அழகுல மயங்கி கவிதையா பொழிய ஆரம்பிச்சிடுறான். என்னதான் ஆரம்பத்துல ரொம்ப சூப்பரா பேசினாலும் நம்ம ஹீரோயின் ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர்னு தெரிஞ்சதுமே, மேரேஜுக்கு அப்புறம் நீ வேலைக்கு போகக்கூடாது, என் அழகான ஒய்ஃப் கிட்ட மற்ற ஆண்கள்லாம் பேசுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிரும், ஸோ நீ மேரேஜ் ஆன உடனே எனக்கு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு வீட்டை பார்த்துக்கோ, ஒரு கம்ப்ளீட்டான ஹவுஸ் ஒய்ஃப் வாழ்க்கை தான் நீ வாழணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும், போடா லூசு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்திருச்சிடுறாங்க. ஆனால் அவன் விடாமல், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறான். இப்போ நீ கையை விட போறியா இல்லையான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோ, அவ தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றாள, அப்புறம் எதுக்காகடா அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண நீ ஆடுறான்னு அவன் திரும்ப கேட்கவும் டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின் நம்ம முகத்துல தண்ணியை தூக்கி ஊத்திட்டு, ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஆசைப்படுறா டோமல்னு திட்டிட்டு ஹீரோ வளைச்சிட்டு வெளியில வந்துடுறாங்க. எதுக்காக இந்த பிளைண்ட் டேட்டுன்னு ஹீரோ கேட்கவும், என்னோட பாட்டிக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அதான் பிரின்சி பாப்பாக்கு சீக்கிரமா ஒரு அப்பாவை தேடி கண்டுபிடிக்க சொல்லி என்னை பிளைண்ட் டேட் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ நீ ஹஸ்பண்ட் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கியான்னு ஹீரோ கேட்க, ஆமான்னு ஹீரோயின் சொல்ல, நீ ஏன் என்ன கன்சிடர் பண்ணக்கூடாது, நானுமே சிங்கிள் தான், எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, ஈவன் நம்ம ரெண்டு பேரோட குழந்தைங்க ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, ஸோ நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும்னு ஹீரோ சொல்கிறாரு. சாரி மிஸ்டர் கு, நீங்கள் நிஜமாவே ரொம்ப நல்ல மனுஷன்தான், பட் என்னால் உங்களை ஏற்றுக்க முடியாது, பிகாஸ் ஆலனுக்கு அவனோட அம்மா ஜியோலின் இருக்கா, ஸோ இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் ஜியோலினை பழி வாங்குறதுக்காக ஹீரோவை நம்ம கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் யூஸ் ஆகும்னு சொல்லி ஏதோ பிளான் போட ஆரம்பிக்கிறா. நம்ம ஆள் வீட்டுக்கு வந்ததுமே ஆலன் கிட்ட, உனக்கு ஜியோலினை பிடிக்குமா இல்லை ஹீரோயின் லென்சியை பிடிக்குமான்னு கேட்க, எனக்கு ஹீரோயின் லென்சியை தான் பிடிக்கும்னு ஆலன் சொல்ல, தங்க குட்டி சக்கரை கட்டி அப்படம் மாதிரியே இருக்கடான்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படும் போது, எது லென்சியா, உங்களுக்கு அவளை ஏற்கனவே தெரியுமான்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவோட தம்பி, யா லென்சி தான் ஆலனோட பேபி சிட்டர்னு ஹீரோ சொல்ல, அப்பா அவளை உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆக்சுவலாக நானும் லென்சியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், 5 வருஷமா நான் அவளை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ கரெக்டான சான்ஸ் கிடைக்கும் போது நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணா கண்டிப்பாக என்னோட காதலை ஏற்றுக்குவா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு மருமகளா உனக்கு சித்தியாக வருவான்னு ஹீரோவோட தம்பி சொல்லவும், எனக்கு சித்திலாம் வேணாம், ஹீரோயின் எனக்கு அம்மாவாக தான் வரணும்னு குட்டி பையன் அடம்பிடிக்கிறான். அதான் உங்கள் அம்மா ஜியோலின் இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு ஹீரோயின் எனக்கு மட்டும்தான்னு தம்பிக்காரன் பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, உனக்கு ஜியோலினை ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அந்த கேடு கிட்டவளை எப்படி மறக்க முடியும், அவதானே உன்னை ஏமாற்றி ஏதேதோ கொடுத்து குண்டாக்குனா, பத்தாவதுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூட ஒன் நைட் ஸ்டாண்டில் இருக்க வச்சு உன்னை ப்ரெக்னென்ட் ஆக்கி குழந்தை பெற்று உன்னோட வாழ்க்கையவே மாத்திட்டா, அவளை நினச்சாலே எனக்கு செம்ம காண்டாகுதுன்னு கோவத்தில் கண்ணாபின்னான் திட்டவும், டென்ஷன் ஆகாத, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நான் இப்போ பேபி சிட்டராக வேலை பார்த்துட்டு இருக்க ஆலனோட அம்மா தான் ஜியோலின்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ நீ அந்த ஆலனை வச்சு தான் ஜியோலினை பழி வாங்க போறியான்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்லை, ஏற்கனவே ஆலன் ரொம்ப பாவப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான், ஸோ அந்த ஜியோலினை டேக்கிள் பண்ண என்கிட்ட வேற ஐடியா இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு முன்னே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், நல்லா கேளு. பிரின்சியோட அப்பா யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சி அவரோட காண்டாக்ட் நம்பரையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் எல்லாம் உன் கையில் தான் இருக்குன்னு ஃப்ரெண்டு சொல்லவும்,
ஹீரோயினுமே அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ புது நம்பராக இருக்கிறதுனால கட் பண்ணிடுறான். விடாமல் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணவும் நம்ம ஹீரோ கால் அட்டன் பண்ணிடுறாரு. சார், உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகுது, என்கிட்ட தான் இருக்கா. ஸோ நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி இதை பற்றி பேசலான்னு ஹீரோயின் சொல்லி வாய மூடுறதுக்குள்ளே ஏதோ ஸ்கேமிங் ஃப்ராட் கால் போலன்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ கட் பண்ணிடுறாரு. இது தெரியாமல் நம்ம ஹீரோவோட தம்பி, ஹீரோயின் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு உனக்கு சித்தியாக வரப்போகிறாங்கன்னு சொல்ல, எனக்கு சித்திலாம் வேணாம், அம்மாவாக தான் வேணும்னு சொல்லி ஆளை நடம்பிடிக்கிறான். அதனால் எப்படியும் ஹீரோயின் என்னோட காதலை ஏற்றுப்பான்னு இவன் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பேசவும், அப்புறம் எதுக்காகடா அவள் யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூட பிளைண்ட் டேட்டுக்கு போனான்னு ஹீரோ கேட்க, அதில் என்ன தப்பு இருக்குது, அவளுக்குமே கல்யாண வயசு வந்துருச்சுல, எந்த பொண்ணாக இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். பெருசா வாய்க்கிலேயே பேசுறியே தவிர செயல்ல எதையும் காட்ட மாட்டேன்னு ஹீரோ கலாய்க்கமோ கிறிஸ்டன் செம கடுப்பாகிடுறான். அப்ப அங்க வர நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் தவிச்சு போய் தேடிக்கிட்டு ஓடோடி வந்திருக்கன்னு சொல்லி ஹக் பண்ணவும் ஹீரோ செம கடுப்பாகிடுறாரு. சரி, நீ எப்படி இங்க வந்தன்னு ஹீரோயின் கேட்க, இவர் தான் என்னோட சித்தப்பான்னு ஆலன் சொல்ல, உனக்கு இப்படி ஒரு அண்ணா அண்ணன் பையன் இருக்கிற விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு கேட்கவும் ஹீரோ முறைக்கிறாரு. சமாளிக்கிறதுக்காக ஓகே லேட் ஆயிடுச்சு, வாங்க நாம எல்லாரும் சாப்பிட போலான்னு எல்லாரும் டின்னர் டேபிள்ல உட்காந்துடுறாங்க. ஆனா கிறிஸ்டன் ஒரு வாய் கூட சாப்பிடாம ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான். ஏன் என் முகத்துல ஏதாவது ஒட்டிருக்கான்னு நம்மளு கேட்க, இல்ல முன்ன விட நீ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க, அதான் உன் அழக நான் ரசிக்கிறேன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு வெக்க வெக்கமா வந்துருது. ஆனா நம்ம ஹீரோ செம்ம காண்டாகிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் என்னென்ன கலாட்டா நடக்க போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 3rd episode வெயிட் பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஸ்பெக்ட்ரியா ஃபேண்டசி.